விண்வெளி அனுசக்தி மீத்தேன் உற்பத்தி விமான நிலையங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் தனியார் துறையினர் பங்கெடுப்பார்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இஸ்ரோ அமைப்பின் உள்கட்டமைப்புகளை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்கள் தங்களது திறனை உயர்த்திக்கொள்ள வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் செயற்கைக்கோள் தயாரிப்பு மற்றும் ஏவுதலில் தனியார் துறைக்கு சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் உணவு பதப்படுத்தும் துறையில் பயன்படுத்தப்படும் கதிரியக்க ஐசோடோப்களை உருவாக்க தனியாருக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர் கதிரியக்க தயாரிப்பில் தனியார் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதிய சீர்திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார் இதனால் புற்றுநோய் உள்ளிட்ட சில நோய்களுக்கு குறைந்த செலவில் சிகிச்சை பெறலாம் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் இதேபோல் மீத்தேன் உற்பத்தி தனியார் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஐம்பது கனிம சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடப்படும் என்றும் தெரிவித்தார் தொழில் பூங்காக்கள் தொடங்க ஐந்து லட்சம் ஹெக்டேர் நிலம் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார் நாடு முழுவதும் மேலும் ஆறு விமான நிலையங்களை ஏலம் விட முடிவு செய்திருப்பதன் மூலம் பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் திரட்ட முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் விமான நிலையங்களை மேம்படுத்த இரண்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் இந்திய வான்வெளியை பயன்படுத்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்றும் அவர் தெரிவித்தார் வான்பரப்பை தாராளமாக பயன்படுத்துவதனால் விமானங்களுக்கான எரிபொருளும் பயண நேரமும் குறையும் என்றும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் வெளிமாநில தொழிலாளர்கள் தன்னிச்சையாக நடைபயணமாகவோ பிற வாகனங்கள் மூலமாகவோ செல்ல வேண்டாம் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் பணிபுரியும் வெளிமாநில தொழிலாளர்களை சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியுடன் அந்தந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளை தமிழக அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இதுவரை மூன்று வெளிமாநில தொழிலாளர்கள் நாற்பத்தி மூன்று ரயில்களில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தினமும் பத்தாயிரம் தொழிலாளர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வெளிமாநில தொழிலாளர்கள் தன்னிச்சையாக நடைப்பயணமாகவோ பிற வாகனங்கள் மூலமாக செல்ல வேண்டாம் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வெளிமாநில தொழிலாளர்கள் தற்பொழுது தங்கியிருக்கும் முகாம்களிலேயே தொடர்ந்து இருக்குமாறு இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஊரடங்கால் வெளிமாநில தொழிலாளர்கள் படும் பாட்டை நினைத்தால் கண்ணீர் வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது வழக்கறிஞர் ஏ பி சூரியபிரகாசம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் ஆட்குணர்வு மனுவில் மகாராஷ்டிராவில் சிக்கியிருக்கும் தமிழ் தொழிலாளர்கள் தமிழகம் செல்ல வேண்டும் என்றார் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் தர வேண்டும் என அம்மாநில அரசு அதிகாரிகள் மிரட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோதமாக அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார் இந்த வழக்கை காணொலி முறையில் விசாரித்த நீதிபதிகள் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள வெளிமாநில தொழிலாளர்களின் நிலையை பார்த்தால் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை என கருத்து தெரிவித்தார் மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஒவ்வொரு மாநிலத்திலும் எத்தனை தொழிலாளர்கள் சிக்கியுள்ளனர் மத்திய அரசும் மாநில அரசுகளும் அவர்களுக்கு என்ன உதவிகள் வழங்கியுள்ளன சொந்த ஊர் திரும்பும் வழியில் எத்தனை தொழிலாளர்கள் பலியாகி உள்ளனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி மத்திய மாநில அரசுகள் விரிவான பதில் மனு தாக்கல் செய்த நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனா்